வணக்க மக்களே, இது ராம்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அருள்மிகு யோக நரசிம்ம பெருமாள் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, மதுரை மாவட்டத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் மேலூர் போகிற சாலையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு 8ஆம் நூற்றாண்டு, கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு குடைவரை கோயில். இதில் மூலவராக அமைந்திருப்பவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, அருள்மிகு யோக நரசிம்ம பெருமாள் அமைஞ்சிருக்காரு. இப்போ நாம் அந்த ஊருக்கு வந்துட்டோம். இப்போ நாம் இருக்கிற இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, தேவப்பாறை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில். இது ஜஸ்ட்டு அந்த யோக நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு நேர் எதிரில் அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த கோயிலை ஒரு பார்வை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகலாம். ஸோ இந்த பெருமாள் கோயிலோட சிறப்பு என்னென்னா, யானைமலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோயில். அதாவது அந்த யானைமலைன்ற சொல்கிறக்கூடியது வந்து ஒரு மோனோலித்திக் ராக், ஒரே பாறையாலான மிகப்பெரிய கோயில். உலகத்திலே மிக சில பாறைகளில் ஒரு சிறப்பான ஒரு பாறையாக கருதப்படுது. ஸோ இந்த மலைக்கு அடியில் வந்து குடைய, அந்த மலையை குடைஞ்சு அதில் வந்து அந்த மூலவரோட சிற்பம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு 6 அடி உயரம் கொண்டது. ஸோ இப்போ நம்ம அந்த கோயில் பிரகாரத்துக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்தவொடனே பார்த்துட்டோம்னா, நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது தேவி நரசிங்கவல்லி தாயாரோட கோயில். அது வந்து கோயிலுக்கு இடது பக்கம் இருக்கும், தெற்கு நோக்கி பார்த்த மாதிரி அந்த அம்மனோட சிலை இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தாமரை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை தாண்டி தான் நம்ம உள்ளே வந்து நரசிங்க பெருமாளை தரிசிக்க போகணும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மகாமண்டபம், கருட மண்டபம், அதுக்கப்புறம் முகமண்டபம், இந்த மாதிரி 3 மண்டபங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த தடாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது வந்து நம்ம சக்கர தீர்த்தம் அல்லது பத்ம தடாகம்னு சொல்லப்படுது. இங்கே மீன்கள் வந்து நீந்துறதை பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மாலை நேரங்களில் குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு விருந்து படைக்கக்கூடியதாக விதமாக இருக்கும்ன்றது மறக்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்துட்டோம்னா, கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் பராந்தக நெடுஞ்செழியன் அல்லது நெடுஞ்சடையர்னு சொல்லக்கூடிய மன்னரோட அமைச்சர் மதுரகவி என்கிற மாரன்காரின்றவரால் கட்டப்பட்டது. ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம கொஞ்சம் 100 மீட்டர் இடையில வந்து வலது உரமாக உள்ளே போனோம்னா, அதே மலைக்கு அடிவாரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை மாடக்கோயில். அதாவது இது வந்து குடைந்து அதுக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு முருகன் கோயில் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு கோயில், ரொம்ப அமைதியாகவும் அதே நேரத்தில் பிரமிப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல மலைகள் வந்து இந்த இடத்த சுற்றி இருக்குது, குடைவரை கோயில்கள். அது வந்து நம்ம நிறையா பார்க்க வேண்டியிருக்கு, ஆனால் இன்றைக்கி நம்மளால் ஒரு சில இடங்களில் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இன்னொன்று, தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கோயிலுக்கு முன்னால் ஒரு 200 மீட்டர் வந்தோம்னா அங்கேருந்து ஒரு படிக்கட்டு மூலமாக உள்ளே போகும். அதில் ஒரு 500 மீட்டர் இருக்கும்னு வைங்களேன், அந்த படிக்கட்டில் நம்ம ஏறி போனோம்னா அதுக்குள்ளே நம்ம நிறைய சிற்பங்களை பார்க்கலாம் மேலே. அதாவது அந்த பாறையோட முகப்பில் வரைஞ்ச புத்தருடைய சிலைகள் இருக்கு, உட்கார்ந்துருக்கிறது மாதிரியும் நிற்கிற மாதிரியும் புத்தருடைய சிற்பங்கள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த மலையை சுற்றி பல இடங்களில் குடைவரை கோயில் கட்டியிருக்காங்க, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மலையில் எது பிரசித்தின்னு பார்த்துட்டோம்னா, நரசிம்ம ஜெயந்தி, அப்புறம் மாசி மகம். மாசி மகத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்துட்டோம்னா, இந்த கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருமோகூர் பெருமாள் கோயிலிருந்து அந்த பெருமாள் வந்து இங்கே வர்றதா எழுந்தருள்றதா சொல்லப்படுது. அவர் வந்து கஜேந்திர மோட்சம்ன்ற நிகழ்வு வந்து இங்கே ரொம்ப பிரசித்தியாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பெருமைகள் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ கண்டிப்பாக மக்கள் வந்து இங்கே குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய இடம். இது வந்து ஒரு வரலாற்று தலம்ன்றதை தாண்டி ஒரு நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு இறைவனோட அருள் மட்டும் வரலாறை தெரிஞ்சக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட சிறப்பையும் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த குகைவரை கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இதில் வந்து சித்தர்கள் தங்கியிருக்கலாம் முன்காலத்தில். இது மாதிரி பல சிறப்புகள் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வாங்க. ஸோ நன்றி மக்களே.